உடல் நலம் சம்பந்தமாக இன்றைய சிறப்பு பார்வையில் நரம்புகள் சம்பந்தமான நோய்கள் பற்றி பேராசிரியர் டாக்டர் ஆதிஜோதி பாபு அவர்கள் மருந்து இல்லா சிகிச்சை மருத்துவர் அவர்களின் சிறப்பு பேட்டி நான் டாக்டர் ஆதிஜோதி பாபு பஞ்சபூத மருத்துவம் அப்படிங்கிற ஒரு மருத்துவ முறையை கண்டுபிடிச்சி பேட்டன் வாங்கியிருக்கேன் ஆக்சுவலா இன்றைக்கு வந்து அதாவது நியூரோ டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று வந்து ரொம்ப காமனாக ஒரு டிசார்டர்ஸாக இருக்கேன் அந்த நியூரான் டிசார்டர்ஸினுடைய உச்சக்கட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது எம்என்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மோட்டார் நியூரான் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுற வரைக்கும் நம்ம நாங்கள் நிறைய பார்க்குறோம் நம்ம இந்த நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கை வந்து இடது கையில் பிரச்சனை இல்லை வலது கையில் பிரச்சனை இல்லை காலில் பிரச்சனை இப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக சொல்லிகிட்டே போகலாம் இல்லை உடம்பு புறாமே பிரச்சனை இதனுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த டிசார்டர்ஸ் வந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆக்சிஜனோடைய லெவல் வந்து குறையுது அந்த லெவல் குறஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக உறுப்புகளுடைய செயலப்பு இழப்பு வருது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஆக்சுவலி இதுக்கு தீர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப க குறைவு அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டயக்னோசிஸ் பாட்டில் பல விஷயங்கள் வரது கிடையாது அதே மாதிரி ரொம்ப வரும்போது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கிரானிக்கான கண்டிஷன்ஸில் தான் நம்ம அந்த டயக்னோசிஸ் பாட்டுக்கே வருது இப்படியாகப்பட்ட ஒரு கண்டிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி உலகம் முழுக்க பரவி இருக்கக்கூடிய ஒன்று இந்த நோய்களுக்கு நான் மருத்துவம் பார்ப்பேன் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் கண்டுபிடிச்ச ஒரு பூதங்கள்லேயே வந்து நெருப்பு நிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விதமான நரம்பு மண்டலங்களையும் இது பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்யுது ஸோ இந்த பாதுகாப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் உருவாக்கப்பட்டிருக்கின்றது அதே போல் அவைகள் சமநிலையில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவைகளால் தான் இருக்க முடியும் கிளை அது வந்து ஒரு திடசக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று அந்த திடசக்திகள் வந்து அந்த நரம்பு மண்டலங்களோடு சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வராது இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து மயக்கம் வருது தலசுத்தல் ஏற்படுது காதில் வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் காதலுடைய பிரச்சனைகளாலும் நமக்கு வந்து ஒரு சில நரம்பு பாதிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் காதில் வந்து கொய்யின் சவுண்டு வரதுலேருந்து தலை சுத்தல் வரதுலேருந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது சாப்பிட்டு சேர்லனாலும் நமக்கு தலை சுத்தல் வருது ஒரு சில நேரத்தில் அதே போல் தூக்கம் கெட்டு போனிச்சு அப்படின்னு சொன்னால் தலை சுத்தல் வருது இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது ஆனால் ஒரு வியாதி தன்னுடைய நிலையில் ரொம்ப தீவிரம் அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது என்னவாகுது அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர்களால் என்ன பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்டால் கை காலனுடைய செயலிழப்புக்கு அது ஆளாக்குது கீழே பக்கவாதம் அல்ல இது இது வந்து பக்கவாதத்தை தாண்டின ஒன்று என்னவாகும் அப்படின்னு சொல்லி கேட்டால் இப்போ கையில் வந்து ஒரு பொருளை பிடிக்க முடியாது ஃபஸ்ட்டு என்னால் ஹோல்டு பண்ண முடில கை தவறி விழுந்துருது அதேமாரி கால் தடுமாற்றம் இருக்குது இந்த மாதிரி நடக்கும்போது நிற்கும் போது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து ஒரு என்ன சொல்லுது நான் தரையில் தான் நிற்கிறேனா இல்லை நடக்கிறேன் ஒழுங்காக தான் நடக்கிறேன்னா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்குது இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு க ஒரு இதில் அறிகுறிகளாக இருக்குது எக்ஸுவில் ஆனால் இதனுடைய லெவல் அதிகரிக்க அதிகரிக்க என்ன வாங்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் கைகள் ரெண்டுமே சேலந்து போனவங்களாம் இருக்காங்க கால்கள் சேலந்து போனவங்களாம் இருக்காங்க அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மொத்த மண்டலங்களும் பாதிக்கின்ற போது பேச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகிறவங்க இருக்காங்க ஆக்சுவலாக பேச்சிலேருந்து எல்லாமே குறைஞ்சிட்டு போகும் கீழே அது வந்து தன்னை இழக்க வைக்கிது அப்படிங்கிறது அர்த்தம் அது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமேட்டு இவங்களுடைய மரணம் கூட எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த மூச்சு நாளில் தான் இவங்க இறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதிமுறைகள் சொல்லப்படுது கீழே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த அந்த மண்டலங்கள் வந்து அந்த ஆக்சிஜன் ஃப்ளோ இல்லாதனால எல்லா உறுப்புகளுடைய இயக்கத்தையும் இது குறைச்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இவைகள் அனைத்துக்குமே என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டால் நாடுகளின் மூலிமா நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டால் மிக துல்லியமாக அந்த வியாதி வந்து எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேஷண்ட் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ரத்த ஓட்டங்கள் வந்து நல்லா இருக்குது இது நல்லா தான் இருக்குது ஆனால் இவர் ஏன் கையில் ஹோல்டு பண்ண முடியல அப்படின்னு சொல்ல முடியல அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க ஏன்னா ஒரு சிம்டமேட்டிக்காக ஏதாவது அன்னோன் காஸ் டிசீஸில் அதே நரம்பு பிரச்சனை தான் ஆனால் என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இது ஏன் அப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த பிரச்சனைகளை என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டால் நம்மளால் நாடிகளை பார்த்துட்டு அதை துல்லியமாக கண்டுபிடிச்சிட முடியும் ஏன்னால் அந்த சக்திகள் ஓட்டத்துக்குள்ளாக என்ன குளறுபடி ஏற்பட்டிருக்கின்றது அது ஏன் அந்த மாதிரி ஆணுச்சு அப்படிங்கிறத நம்மளால் கண்டிப்பாக பார்க்க முடியும் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா தலச்சூசல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து பல பேர்த்துக்கு வந்து படுக்கவே முடியாது இடது பக்கம் என்னால் படுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க என்னால் வலது பக்கம் திரும்பி படுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க எவ்வளோ தூரத்துக்கு படுக்கிறதா இருந்தாலும் சரி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எந்திரிச்சு கேர்ஃபுல்லாக படுத்துட்டு அப்படி இருக்கவங்க பல பேர் இருக்காங்க ஆக்சுவலாக நான் மருந்து போட்டுகிட்டு தான் இருக்கேன் ஆனால் எனக்கு வந்து தீர்வே கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியங்களாக இருக்காங்க ஸோ இந்த மாதிரி வியாதிகளிலும் கூட சரி அது ஏன் அந்த மாதிரியான தலை சுத்தலை உண்டாக்கணிச்சு அப்படிங்கிறத வந்து நம்மளால் நாடிகளை பார்க்க முடியும் அதே போல் என்னுடைய கால் கீழே வச்சுருக்கிறது எனக்கு தெரியல எனக்கு சென்ஸ் இல்லை டயபெட்டிக் நியூரோபதியிலேயும் இப்படி ஒரு சென்ஸ் வரும் ஆக்சுவலாக அதே போல் இந்த மாதிரி நியூரோ கண்டிஷன்ஸ்லேயும் இந்த மாதிரி நான் எனக்கு கால் கீழே வைக்கிறது தெரியல அதே மாதிரி நடக்கும்போது எனக்கு தள்ளாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற நிலைப்பாடு இருக்குது இவைகளையும் எப்படி டயக்னோஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்குமாக உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இதனுடைய செயல்பாடு என்ன அந்த மண்டலங்களில் வரக்கூடிய வியாதிகள் எப்படிலாம் அதனுடைய பரிணாமத்தில் இருக்கும் அதுக்குண்டான சிம்டம்ஸ் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து மிக நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறதுனால இவைகளை கொண்டு என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த சக்தி ஓட்டத்தை சரி செய்வதற்குண்டான நிலை எங்கே இருக்குது yirikide...